ஹேஸ் வ்ளாக் ரொம்ப நாளாவே வீடியோ போடாததுனால ஒரு புதுசா புதுவிதமான சவாலஞ்சில நிறைய பேர் இத ட்ரை பண்ணிருக்காங்க. என்னன்னா டைட்டிலே படிச்சிருப்பீங்க 2x ஸ்பைசி நூடுல்ஸ். சோ எனக்கு வந்து ஸ்பைஸ் அவ்வளவா பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட், ஐ லவ் ஸ்வீட். சோ ஆனா எனக்கு இந்த சவாலஞ்ச் எதுக்குனா என்னோட ஸ்பைஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் பண்ணாதான். ஸோ எப்படின்னா நான் பாட்டுக்கு வீட்டில் இருந்தேன், க்ரோசரி போகிறேன்ட்டு இதை போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நான் என்ன பண்ணுறது? வாங்க சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம். கைண்ட்லி கைண்ட் நோட், வீடியோ நாட் ஸ்பான்சர்ட். ஸோ குக்கிங் டைரக்ஷன்ஸ் வந்து புட் நூடுல்ஸ் இந்த பாய்லிங் வாட்டர் 600 ml அண்ட் சிம்மர் ஃபார் 5 minutes, த்ரோ த வாட்டர் அண்ட் ரிமைன் 8 spoons. இதில் ரெண்டு பேக்கெட் வேறு இருக்கு, ரெண்டுமே சாஸ் ஜிக்லியாக இருக்கு. இது சாஸ் இல்லை, இது ஃப்ளேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்புறம் நூடுல்ஸ் இதுவும். இப்போ இந்த பேனில் ஃபஸ்ட்டு தண்ணியை போடணுமா மேகியை போடணுமா? ஸோ ஃபஸ்ட்டு தண்ணியை பாயில் பண்ணணும். நான் நினச்சிட்டேன்னா நூடுல்ஸ் வச்சு ஊ கொஞ்சாலே பாயில் ஆகட்டும். அது எவ்வளோ மினிட்ஸ் பாயில் போட்டிருந்தாங்க? 5 minutes. இல்லை இல்லை இல்லை, குக் பண்ணுறது 5 minutes, அது பாயில் ஆனோடனே நம்ம போட்டுக்கலாம். பாயில் ஆக போகுது, இன்னும் பாயில் ஆகலை. ஸோ ரிவ்யூ டைம், ரிவ்யூ டைம். நைஸாக இது வந்து சாஸ் இது ஃப்ளேக்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? லிக்விட் சாஸ் இன்ஸ்டிர் 30 seconds. ஸோ அந்த லிக்விட் சாஸ் வந்து ஆட் ஃப்ளேக்ஸ் இன் ஸ்டிர் வெல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண, அப்புறமா நூடுல்ஸ் முடிந்த உடனே தான் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ப்ரிகாஷனரி மெஷர்ஸ். ஐயோ பாயில் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நூடுல்ஸ் போட்டுற வேண்டியதான். உடச்சி போடணும். ஓ ஐயோ அம்மா, கம்மியாக இருக்கோ தண்ணி? சரி போதும்னு நினைக்கிறேன். இருக்கு ஆ ஓகே, பாய் டோ. டர்ட்டி பிளேஸ். ஸோ இப்போ வந்து இது நல்லா குக் ஆகணும், நல்லா சாஃப்ட் ஆனோடனே அது முன்னாடி நம்ம அதை குக் ஆகிற நேரத்தில் நம்ம வந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பவுல் தேடணும். இப்போ வந்து அந்த டெட்லி சாஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த டெட்லி சாஸ் இங்கே கொஞ்ச நேரத்தில் அது சாஃப்ட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் மேலே பாட்டலாம், லைட்டாக ஹார்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு கரெக்டாகிடும். டெட்லி சாஸ் யோ, ரெட் கலரில் இருக்குன்னு நினச்சா டார்க் ரெட் பிளாக் கலரில் இருக்குது. பயமாக இருக்கே, கையிலேருந்து தொட்டோட்டா கை கழட்டு வந்துடணும். இது கலர் பார்க்குறதுக்கே ரொம்ப டார்க்காக இருக்கிறதுனால இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் போடணுமானா போட்டு தான் ஆகணும், ஆனால் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து கொட்டிக்கலாம். என்ன இது சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இல்லை, கொட்டிச்சா? இதுலேருந்து வந்து நம்ம கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டா இவ்வளோதான். இது செசமேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இதே பவுலில் சாப்பிட்லாமா, வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா? நல்லா
நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். போட பயமாக இருக்குது, கேமராமேன் போட்டிங்க. செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இதை வந்து எடுத்துக்கிட்டு இந்த டெட்லி சாசி எடுத்துக்கிட்டு தான் நம்ம ஸ்டுடியோ. என்னடா இந்த மாதிரி நல்லா அப்படியே ஹோட்டலில் போகிற மாதிரி உட்காந்துருக்கேன்னா எல்லாம் ப்ரிகாஷனரி ஐட்டம்ஸ், மூக்கு சேர்ந்துருக்கு ஹனி. அப்புறம் இது வந்து ஒரு மார்க்கமாகவே ஸ்மெல் அடிக்குது. எப்படின்னா ஒரு இப்போ சாக்லேட் மெல்ட் பண்ணி ஒரு மாதிரி டார்க் சாக்லேட் ஸ்மெல் அடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது இதுலேருந்து. ஸ்வீட்டாக இருக்குமோ? நான் ஃபுல் ஸ்பூன்லாம் போட மாட்டேன், இப்படி டிப் பண்ணும். ரொம்ப கம்மியாக இருக்கு, இதிலே பாய் தான் போட போதுமா? ஆ இது வரப்பாங்க கை பாருங்க. நானே எவ்வளோ கம்மியாக கொஞ்சோண்டு போட்டேன், இதுவும் வரைக்குது. அதாவது எரியுது, அப்புறம் 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 ஸ்ப்ரெட் ஆகுது நாக் ஃபுல்லாக. இது வந்து நீங்கள் பார்க்கல, அது நீங்கள் நினைக்கல நான் ரொம்ப குஞ்சமாக போட்டே இல்லைன்னா உரைக்க போகுது, எனக்கு தான் தெரியும். அது வந்து நாக்கெலாம் எரியுது, அப்படியே அப்படியே போய் அப்படியே இப்படி வார் நடக்குது, அப்படியே அதை குத்திட்டாங்க மாதிரி இருக்குது. ஆல்ரெடி உரைக்குதுன்றேன். இதை இன்னும் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்காக இன்ட்ரெஸ்டிங் இல்லை டெட்லி ஆக்க நம்ம உள்ளே விட போகிறோம். ஏன் ஆனியன் மாதிரி பேசுகிறேன், ஆனியன் இல்லை ஆனியன். கலர் வரல, அவ்வளோ கலர் மட்டும்தான் இல்லை. இது மற்றபடி அட்டிக்குது, லிப்ஸ்லாம் போட்டு எரியுது. நானாக சிக்கன் குழம்பு வச்சாலே எரியுது எரியுதுன்னு. ஐயோ இன்னும் லைட்டாக உரைக்குது, லைட்டாக உள்ளே போகுது, லைட்டாக உரைக்குது, லைட்டாக உள்ளே போகுது. இனிமேல் தான் சேலஞ்ச் ஆரம்பிக்க போகுது. ஸோ என்ன சேலஞ்ச்னா, எப்போ வரைக்கும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்றோ அப்போ வரைக்கும் இந்த சாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலான்ருக்கேன், லெவல் பை லெவல். வாயிலேருந்து வர காற்று அப்படியே சூடாக இருக்குது. நூடுல்ஸில் ஒட்டின மாதிரியே தெரில, தண்ணி மட்டும் அப்படியே ரெட் கலரில் இருக்கு. கிவ் அப் கொடுக்கணும்னா நான் வந்து ஒரு போகலாம், வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க, இந்த லெவல் இன்னும் ஆரம்பிக்கல. ஹனி தரியாலாம் டேஸ்ட் வரமையாக இருக்குது. ஸ்டேஜில் வந்து கம்மெலாம் எழுது, அப்படியே இப்போலாம் போய் எம்டி கம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப எரியுது. போதோ அப்படியே அது எரியுது, அப்படியே லிப்ஸ் எல்லாம் இங்கே இப்படியே அப்படியே அந்த மார்க்கர் போட்ட மாதிரி அந்த இடத்துல எரியுது. உள்ள அங்கா அங்கா எல்லாம் அப்படியே அப்படியே இப்படியே பார்ட்டி பண்ணுதாங்க. ஃபுல்லாக சாப்பிட முடியலனாலும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னோடய ஸ்பைஸ் டாலரன்ஸ் 5 லெவல் வரைக்கும் இருக்குன்ட்டு இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கவலி ஹாஸ் வ்ளாக். பை 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 பை.